எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ரோமன் ரிங்ஸ், பால் ஹைமன் அண்ட் சோலோ சுக்காவா ஸ்மாக்டவுனோட அரினாக்குள்ளே வருவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜே ஊசோவை பற்றி ரோமன் ட்ரிங்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த இடத்துல ரோமன் ட்ரிங்ஸ் எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக உள்ளே போயிடுவார். உடனே அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்டிஸ்புட்டி WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஒரு காட்லெட் மேட்சாக நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட், ப்ரால் அண்ட் ரூட்ஸ், ஓசி, எல்டபிள்யூஓ, ஹிட் ட்ராப் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டி டக்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா டீமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்லெட் மேட்சில் கலந்துக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே ரிங்குக்கு வெளில வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் ப்ரால் அண்ட் ரூட்ஸ் டீமுக்கு நடக்குது. இந்த டாக் டீம் மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு டீமுமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சில் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டாக ப்ரால் அண்ட் ரூட்ஸா அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரால் அண்ட் ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை க்ளீனாக பீட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரால் அண்ட் ப்ரூட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட உடனே அதே இடத்துல ப்ரால் அண்ட் ப்ரூட்ஸ் வர்சஸ் ஓசி டீமுக்கான இன்னொரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ப்ரால் அண்ட் ப்ரூட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஓசி டீமாக இருக்கட்டும், உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்ச்லேயாச்சும் ஓசி வின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரால் அண்ட் ப்ரூட்ஸ் ஓசி டீமை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரால் அண்ட் ப்ரூட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ ப்ரால் அண்ட் ப்ரூட்ஸ் வின் பண்ணதோட அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்டபிள்யூஓ உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்த உடனே எல்டபிள்யூஓ வர்சஸ் ப்ரால் அண்ட் ப்ரூட்ஸுக்கான அதே காட்லெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினிஷரை போட்டு ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஷார்ட்டான மேட்சாக முடிச்சிடுறாரு. முடிச்சதோட இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரால் அண்ட் ப்ரூட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரால் அண்ட் ப்ரூட்ஸ் வர்சஸ் ஹிட் ட்ராப்புக்கான இன்னொரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். ஸோ ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரால் அண்ட் ப்ரூட்ஸ் ஹிட் ட்ராப்பை பீட் பண்ணி இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரால் அண்ட் ப்ரூட்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரால் அண்ட் ப்ரூட்ஸ் வர்சஸ் பிரிட்டி டக்லிக்கான ஸோ ஃபைனல் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் அண்ட் சாமி செயினோட ஸோ அன்டிஸ்புட்டி WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக மோத போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த காட்லெட் மேட்சோட கடைசி மேட்சை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக ப்ரால் அண்ட் ப்ரூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டி டக்லி ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டி டக்லி டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட அந்த இடத்துல அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோ கட் பண்ண உடனே கெவின் ஓவன்ஸ் அண்ட் சாமி ஜெயின் உள்ள வந்து அவங்க ரெண்டு டீம் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸும் சாமி ஜெயினும் பிரிட்டி டக்லி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல பிரிட்டி டக்லி அந்த இடத்த விட்டு இறங்கி போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ரோமன் ரிங்ஸ் கிட்ட பால் ஹைமன் பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ ரோமன் ரிங்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பால் ஹைமன் நான் போயிட்டு ஜே ஊசோ கிட்ட என்ன முடிவு அப்படின்றத நான் கேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பால் ஹைமன் ஜே ஊசோ கிட்ட பேச போவார். அந்த இடத்துல போயிட்டு ஜே ஊசோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீ பிளட் லைனில் இருக்கியா இல்லை பிளட் லைனை விட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருவேளை பிளட் லைனுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா நீ பிளட் லைனை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவர் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செலினா வீகா வர்சஸ் இயோஸ்காய்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்சில் இருக்காங்க. ஸோ அதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா செலினா வீகா ரோல் பண்ணி பின் பண்ணி இயோஸ்காயை பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா செலினா வீகா தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட அதே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்லி அண்ட் யோஸ்காய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல சாக்ஷி போவாங்க. சாக்ஷி போன உடனே பெய்லிக்கும் ஸோ சாக்ஷிக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக கிரேசன் வாலர் உள்ளே வந்து ஸோ அவர் ஒரு டாக் ஷோ நடத்துகிறாரு. ஸோ அந்த டாக் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்றைக்கி சார்லட் ஃப்ளேயர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சார்லட் ஃப்ளேயரை வெல்கம் பண்ணுறாரு. சார்லட் ஃப்ளேயர் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காவை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உமன்ஸ் சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச்
அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. குறிப்பாக ஆல்ரெடி 14 முறை வந்து பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ்கா கிட்டே சாம்பியன்ஷிப்காக தான் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னும் 2 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கப்போது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ரீமேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆடம் பியர்ஸ்ட கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ உடனே பியாங்கா பிளேயரை உள்ள வந்து ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு என்னோட சாம்பியன் திரும்பவும் வேணும். ஸோ உனக்கும் ஸோ ஆஸ்காவுக்கும் நடக்கிற மேட்ச்சில் நான் ரிங்குக்கு வெளிலே இருப்பேன், எனக்கு திரும்பவும் என்னோட சாம்பியன் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேயரா அவங்களோட ரீமேட்சை அவங்க கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா சார்லட் பிளேயர் பியாங்கா பிளேயரை கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE ஒரு ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக ஏஜி ஸ்டைல் அண்டு மிச்சி வர்சிஸ் கேரியன் கிராஸ் அண்டு ஸ்கார்லட்டுக்கான ஒரு மிக்ஸ்டு டேக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏஜி ஸ்டைலுக்கும் கேரியன் கிராஸுக்குமான ஒரு ஸ்டோரி லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE கொண்டு போகிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்சில் ஏஜி ஸ்டைல் மிச்சி வின் பண்ணுவாங்களா இல்லை கேரியன் கிராஸ் டீம் வின் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகும். ஸோ ஃபைனலி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கேரியன் கிராஸ் ஏஜி ஸ்டைல ரொம்பவே கிளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கேரியன் கிராஸ் அண்டு ஸ்கார்லட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக ரேம ஸ்டுடியோ ரிங்குக்குள்ளே வருவார். ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஸோ அவர் LWO பற்றி பேசுவார். குறிப்பாக ஜலினா வீகா வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சுக்காக குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதே மாதிரி மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சை பொறுத்த வரைக்கும் சண்டினா இஸ்கோபார் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ரேம ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டினா இஸ்கோபாரை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுவார். ஸோ வெல்கம் பண்ணதோட ஸோ இந்த முறை மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா சாண்டினோ இஸ்கோபார் தான் வின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ ரேம ஸ்டுடியோ கட் பண்ண அந்த இடத்துல எலன் நைட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே அவர் ரேம ஸ்டுடியோ அட்டாக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாண்டினோ இஸ்கோபார் எலன் நைட் அட்டாக் பண்ண உடனே அதே இடத்துல எலன் நைட் வர்சஸ் சாண்டினோ இஸ்கோபாருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை அதே இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகுது. ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எலன் நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி பின் பண்ணி சாண்டினோ இஸ்கோபார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவார். ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் எலன் நைட் ரொம்பவே காண்டாகி சாண்டினோ இஸ்கோபார் அட்டாக் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக கடைசியாக த மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பால் ஹேமன் அண்டு சோலோ சுகாவா அவங்க மூணு பேர் ரிங்குக்குள்ளே வருவாங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ அண்ட் ஜே ஊசோவை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நீ எனக்கு ஒரு பதில் சொல்லு, நீ இங்கே பிளட் லைனில் இருக்கியா இல்லை பிளட் லைனை விட்டு வெளில போறியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை ரோமன் ரிங்ஸ் கேட்க அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஸோ உனக்கு நான் வேணுமா இல்லை பால் ஹேமன் வேணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜே ஊசோ ரோமன் ரிங்ஸ் இதை ஒரு கேள்வி கேட்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் எனக்கு வைஸ்மேனாக இருக்காரு. ஸோ நான் எடுக்கிற முடிவை தான் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் இங்கே சொல்கிறாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ட்ரைபிள் சீஃப். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை சொல்லு, பிளட் லைனுக்குள்ளே வரையா இல்லை வெளியில் போறியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க இடத்துல ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ கடையிலே ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் உருவாக்கிடுவாங்க. ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட ரைட் ஹேண்டாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோவுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை வர மாதிரி காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோவை நீ வெளியில் போ, ஸோ நானும் பிளட் லைனை விட்டு வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக ரோமன் ரிங்ஸுக்கு ஒரு சூப்பர் கிக் விடுவார். ஸோ உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜிம்மி ஊசோ சோலோ சுக்காக ஒரு சூப்பர் கிக் விட ஃபைனலி த ஊசோஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ரோமன் ரிங்ஸை அடிச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேருமே பிளட் லைனை விட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.